இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக்கில் சூப்பரான அதிநவீன வசதிகள் இடம்பெறக்கூடிய ஒரு டிராக்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெட்ரோல் டீசல் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு நிறையவே மாற்றாக நம்ம இந்தியாவில் நிறைய விதமான வெஹிக்கல் இப்போ எலக்ட்ரிக்கில் வந்துட்டு இருக்கு. அதில் பிரத்யேகமாக இந்தியாவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலோடைய ஆதிக்கம் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே அதிகமாக வரவும் தொடங்கிடுச்சு. பெட்ரோல் டீசல் வாகனங்களை இயக்குவதற்கு ஆகக்கூடிய செலவு ரொம்பவே கம்மியா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பொதுமக்களுடைய கவனம் எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் மீது திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். தனி நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் போய் எலக்ட்ரிக் வாகனங்களால நாட்டுக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில தான் இது இருக்குதுன்னு சொல்லலாம். கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியை குறைக்கிறதுக்காகவும் எலக்ட்ரிக் வெஹிக்கலுடைய உதவி ரொம்பவே பெரிய அளவில் உதவுதுன்னு சொல்லலாம். இதனால நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இது தவிர பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வெஹிக்கலுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பொல்யூட்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பொல்யூஷன் அதிகளை ஏற்படுத்துது. அதை குறைக்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரொம்பவே உதவுது. காற்ற மாசுபடுத்தாமையும் இது இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால காற்று மாசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவில எலக்ட்ரிக் வெஹிக்கல் நிச்சயம் ஒரு வரப்பிரசாதமா தான் கருதப்படுது. ஆனா தற்போதைய நிலையில ஸ்கூட்டர்கள் மட்டும் கார்கள் இது மாதிரியான வெஹிக்கல் மட்டுமே இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கலா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதான் இப்ப வந்து அதிகமா மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் வந்து கான்செப்டுவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போக்கஸும் பண்றாங்க. விவசாயத்துடைய துறை தொடர்பான வாகனங்கள் இன்னுமே குறிப்பிடத்தக்கக்கூடிய அளவுல எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து வரல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆனா அந்த குறை இப்போ வந்து நிவர்த்தியாக தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்தியாவில ஃபோர்ஸ்டு எலக்ட்ரிக் டிராக்டர் இப்போ வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இ மொபைலிட்டி நிறுவனம், இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி தான் இந்த எலக்ட்ரிக் டிராக்டரை அறிமுகப்படுத்திருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனமா இது இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே லேட்டஸ்டான டெக்னாலஜிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல உட்புகுத்தி இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பிரேக்காஸ் பவர் எலக்ட்ரிக் டிராக்டர் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 21 HP டீசல் இன்ஜின் டிராக்டருக்கு இணையா இது வேலை செய்யுமா. இந்த மின்சார டிராக்டர் பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18 பிரேக்காஸ் பவரை 53 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனோட இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் அதிகபட்சமா வெளிப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏராளமான சிறப்பம்சங்கள் இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் பெற்றிருக்குதுன்றத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஈஸியா பவர் சாக்கெட் மூலமாவே இந்த எலக்ட்ரிக் டிராக்டரை வந்து நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பேட்டரியை ஸ்வைப்பிங் தொழில்நுட்பம் மூலமா ஈஸியா வந்து இதை கட்டி விடலாம். கட்டி நம்ம சார்ஜ் போட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் நீங்க வந்து வயல்ல வண்டியை விட்டுருக்கீங்க, வீட்டாண்டதான் சாக்கெட் இருக்கு அப்படின்னா இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே நீங்க வேற இன்னொரு பேட்டரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதையும் எடுத்துட்டு வந்து இதுல ஈஸியா பொருத்தி நம்மளுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம். இது மட்டும் இல்லாம டிராக்டரை தொடர்ந்து இயக்கவும் இது நம்மளால முடியும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதனால பேட்டரியில சார்ஜ் நிரப்புவதற்கு காத்திருக்கக்கூடிய நேரம் ரொம்பவே மிச்சமாகுது. இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால சார்ஜ் ஏற்றது அப்படிங்கிறது மிகவே பெரிய தொந்தரவா நமக்கு இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம ரீஜெனரேட்டிவ் பிரேக்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், இது மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு தொடர்புடைய எல்லா அதிநவீன டெக்னாலஜியையும் இந்த டிராக்டர் பெற்றிருக்குதுன்றத சொல்லலாம். கண்டிப்பா செலஸ்டல் மொபைலிட்டிக்கு நம்ம ஒரு தம்ஸ் அப் பண்ணியே ஆகணும். இந்த டிராக்டர் பெற்றிருக்கக்கூடிய ரொம்பவே சிறப்பம்சங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 3-6 மாசத்துக்குள்ள இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் விற்பனைக்கு கொண்டு வர செலஸ்டியல் இ மொபைலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து திட்டமிட்டு வருவதா தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் டிராக்டருடைய விலை பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவா நிர்ணயம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. செலஸ்டியல் இ மொபைலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு சில லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கு. மெதுவா நம்ம இதை வந்து வாங்குறதுக்கு ரெடி ஆகலாம். பொதுவா பெட்ரோல் டீசல் வெஹிக்கல் ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களா, இது கூட எலக்ட்ரிக் வெஹிக்கலுடைய விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான ஒரு விலை கொண்ட விற்பனைக்கு வர இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் விவசாயிகள் மத்தியில பெரும் வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நாட்டுடைய வேளாண்மை துறையில எலக்ட்ரிக் வெஹிக்கலுடைய புரட்சி தொடங்கி இருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். செலஸ்டியல் இ மொபைலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அறிமுகம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் இயக்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு வெறும் 20 ரூபாய்ல இருந்து 35 ரூபாய் மட்டும்தான் எடுக்கும்னு சொல்றாங்க. டீசல்ல இயங்கக்கூடிய டிராக்டர்களை விட இந்த மின்சார டிராக்டர் இயக்குவதற்கு ரொம்பவே செலவு கம்மியாகவும் இருக்குது. அதுவும் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இது இருக்குது. கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒவ்வொரு பர்சனும் கண்டிப்பா விவசாய பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருப்பீங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ கண்டிப்பா லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். நன்றி அண்ட் வணக்கம்.